வணக்கம் நண்பர்களே. கேகேஆருக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே நடந்த ஒரு போட்டியில் வந்து ஹெல்மெட்டால் பார்த்தீங்கன்னா பிருத்விஷா வந்து தப்பிச்சிருப்பார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து டெல்லி ஃபர்ஸ்ட் ஆடுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்ச விஷயம் எதுனா பிருத்விஷா வார்னர் இவங்களுடைய ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு தான். ரெண்டு பேருமே அரை சதம் எடுத்து தான் அவுட் ஆயிருப்பாங்க. பிருத்விஷா வந்து வருண் சக்கரவர்த்தி ஓவரில் வந்து போல்டு ஆயிருந்தாலுமே கூட 29 பாலில் 51 ரன் எடுத்து தான் வந்து அவர் வந்து அவுட் ஆயிருப்பார். அதிரடியாக வந்து ஆடியிருப்பார். உமேஷ் யாதவ் வந்து இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டுட்ருக்காரு. 140 கிலோமீட்டருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிகமான வேகத்தில் வந்து பாலை வந்து போட்டுட்ருக்காரு. இருந்த போதிலுமே கூட பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து இவருடைய ஓவரில் அதிகமான ரன்கள் வந்து போயிருக்கும். 4 ஓவர் போட்டு 48 ரன்களை வந்து விட்டு கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி இவருடைய ஓவரில் வந்து பிருத்விஷாவும் வாரனும் பிரித்து மேயிறப்ப இவர் போட்ட ஒரு பவுன்சர் பால் பார்த்தீங்கன்னா பிருத்விஷாவுக்கு வந்து தலையில் பயங்கரமாக வந்து பட்டிருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபிசியோலாம் வந்து செக் பண்ணியிருப்பாங்க, எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு சரி பண்ணி பார்த்துட்டு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பால் வந்து ஹெல்மெட்னால பார்த்தீங்கன்னா பிருத்விஷா வந்து தப்பிச்சார். இல்லை அந்த பால் மட்டும் மேலெல்லாம் பட்டிருந்துச்சு அப்படின்னா பயங்கரமான அடியாக விழுந்து கண்டிப்பாக பிருத்விஷாவுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஆயிருக்கும். ஸோ ஹெல்மெட்னால ஜஸ்ட் மிஸ்ல பார்த்தீங்கன்னா பிருத்விஷா வந்து அந்த பால்லேருந்து வந்து தப்பிச்சிருப்பாரு. நன்றி.